எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைக்கி நம்ம சமையலில் வந்து முருங்கைக்கீரை மல்டிக்ரெயின் அடை செய்யலான்ட்ருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால், இந்த வீடியோவில் லாஸ்டில் என்னோடய லிங்க்கை கொடுத்துருப்பேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். முருங்கைக்கீரையோட என்னென்ன தானியங்கள், அரிசி, பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எல்லா பொருட்களையுமே 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் ராஜ்மா 8 மணி நேரம் ஊறணும். கொண்டக்கடலை, காராமணி, வேறு ஏதாவது தானியங்கள் சேர்த்துக்கலாம். அதோட மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லோ கலருக்கும் ஒயிட் கலருக்கும், என்கிட்ட ஒயிட் கலருக்கு அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதோட 2 மிளகாப்பழம், இது ரொம்ப காரமாக இருக்கும். இஞ்சி 1 துண்டு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, ஊற வச்சுக்கலாம் 4 மணி நேரம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு உப்பையும் அதோட போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததில் பெருங்காயம் நிறைய தாராளமாக போட்டுக்கலாங்க. பெருங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இதில் மல்டிக்ரெயின் போட்டிருக்கிறதுனால ஒரு சில இதில் வந்து கேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அந்த ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து வெங்காயம் வேறு ஏதாவது வேணால் சேர்த்துக்கலாம், வெங்காயம் தேவையே இல்லை. ப்ளஸ் காரம் எனக்கு இதில் பத்தாததுனால கொஞ்சம் மிளகாப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலவே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் தனியாக எடுத்து மூடி வச்சுருங்க. தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அரைச்ச மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து அதை வந்து தோசைங்களாக வந்து வாத்து எடுத்துக்கலாங்க. அது வந்து தோசைக்கல்லில் போட்டு வாக்கும்போது ஒரு 2 சொட்டு நெய்யை விட்டு நீங்கள் அதில் வாத்திங்கன்னா அந்த நெய்யோட வாசனையோட முருங்கைக்கீரையும் நல்லா அதில் நெய்யில் முருங்கைக்கீரை வறுத்தா எவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். வந்து ஒரு தோசை தவா போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கலந்து வச்சுருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கனமாகவே வாக்கணும். அடை வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிதமான சூட்டில் வந்து அதை வந்து நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு அடை வாத்து எடுக்கணுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை அடை முறுமுறுன்னு பார்க்கலாம், சாப்பிடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான முருங்கைக்கீரை அடையை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், இல்லை கார சட்னி அரைச்சிக்கலாம், எதுவுமே தேவையில்லை. இதுக்கு வெள்ளமே இருந்தால் போதும். வெள்ளத்தோடு சாப்பிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சத்தான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.